ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இருந்த பழைய ஒரு லெக்கின்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். லெக்கின்ஸ் பேண்ட் இல்லை அப்படின்னா பனியன் கிளாத்தில் டிஷர்ட்டு அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பனியன் கிளாத்துன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இனி அதோட ஒரு சைடை நான் வந்து கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸை இழுத்து விடும்போது கயிறு மாதிரி கிடைக்கும். நான் வந்துட்டு ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். ரெண்டு பேண்ட்டையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை எடுத்து இதே மாதிரி ரெண்டு விரலில் 5 டைம் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த கயரோட எண்டில் சேஃப்டி பின்னை பின் பண்ணி எடுத்துக்கிறேன். பின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு விரலில் ரோல் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாத்துக்குள்ளாடி பின்ன உள்ளாடி விட்டு இழுத்து ஒரு முடிப்பு மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரவுண்டாக போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போது கிளாத்தில் இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்கிறப்போ இன்னொரு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கைநூல் போட்டு தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சு வராத மாதிரி டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி திரும்பவும் இந்த எண்டில் இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ரவுண்டாக கோர்த்து எடுத்துட வேண்டியது தான். இப்படி கோர்க்கும்போது இந்த ஸ்டிச் பண்ண இடம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு உள் பக்கமாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபுல்லாக பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளாடி இருக்கிற ஹோலுக்குள்ளாடி அடுத்து விட்டு இதே மாதிரி பேட்டர்ன்லேயே பண்ணி ஃபுல்லாக எடுத்துட வேண்டியது தான். அதே மாதிரி அடுத்தடுத்து எடுத்துக்கலாம்.
நான் வந்துட்டு டபுள் கலர் மிக்சடாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ளூ கலர் பீஸை பாதி அளவு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பிங்க் கலர் பீஸு ஜாயின் பண்ணி இனி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டு பெருசாகும்போது கேப்பு வரும். அந்த கேப்பு வந்துச்சுன்னா அந்த கேப்புக்குள்ளாடி ரெண்டு டைம் இதே மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கேப்பு வராது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பிங்க் கலர் பீஸ் ஃபுல்லாகவே முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. இனி இது கூட பேலன்ஸ் இருக்கிற ப்ளூ கலர் பீஸை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் எத்தனை கலரில் வேணாலும் மிக்சடாக தைக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற கிளாத்தை பொறுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பனியன் கிளாத் இருக்குது அப்படின்னா பனியன் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். பனியன் கிளாத்தே இல்லை அப்படின்னா நார்மல் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மேட் நம்ம யார் வேணாலுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரே நாளையில் கூட நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாதி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சாலும் பிரிஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஊசி நூல் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃபுல்லாகவே பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பரான மேட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே நம்ம ஓல்டு கிளாத்தில் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான், ஈஸியாக நம்ம யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.